தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புதமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 50 இறைவசனம் 23 வசனத்தின் 2 பகுதியிலே, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் அருளும் மீட்பை கண்டடைவர் என்று கூறுகிறது. கடவுள் நாம் நலமோடு வாழவும் தீங்கோ சாபமோ அழிவோ இன்றி நிலைத்த வாழ்வை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அதை பெற்றுக்கொள்வதுதான் மீட்பு. அது கடவுளுடைய அழைப்போடு நம்முடைய ஒத்துழைப்பும் இணைந்தால் நிச்சயம் இது நலமடையும் நிறைவடையும் என்ற உணர்வோடு திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருட்கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் மீக்கா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1-4 மற்றும் 6-8 முடிய. ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். நீ எழுந்து மலைகளுக்கு முன்னிலையில் உன் வழக்கை சொல். குன்றுகள் உன் குரல் ஒலியை கேட்கட்டும். மலைகளே, மண்ணுலகின் நிலையான அடித்தளங்களை, ஆண்டவரை வழக்கி கேளுங்கள். ஆண்டவருக்கு தம் மக்களோடு வழக்கு ஒன்று உண்டு. இஸ்ரேலோடு அவர் வாதாடப் போகின்றார். என் மக்களே, நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? இதில் நான் உங்களை துயரடைய செய்தேன். எனக்கு மறுமொழி கூறுங்கள். நான் உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தேன். அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்டு வந்தேன். உங்களுக்கு முன்பாக மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் அனுப்பி வைத்தேன். ஆண்டவரை திருமுன் வரும்போது உன்னதரான கடவுளாகிய அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன்? எரிப்பலிகளோடும் 1 வயது கன்றுகளோடும் அவர் முன்னிலையில் வர வேண்டுமா? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்கள் மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்தோடும் எண்ணி மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளையையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தையும் பலி கொடுக்க வேண்டுமா? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே? நேர்மையை கடைப்பிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலதை பாடல் பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நான் மறுமறையும் கூறுகிறேன், திருப்பிச் சொல்லுங்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர்.
பணியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வழி அவரது நீதியை எடுத்து எம்பும், ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். பல்லவி, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிப்பலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் துழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுக்க முறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாய் இருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்து உரைக்கின்றேன். நன்றிப்பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். அல்லேலுயா, அல்லேலுயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 12 அதிகாரம், 38-42 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசெயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இல் தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூங்குகிறவனை உடனே எழுப்பி விடலாம். தூங்குபவனை போல பாசாங்கு செய்பவனை எழுப்பவே முடியாது. யதார்த்தமாக அறியாமல் பாவம் செய்கிற, குற்றம் செய்கிற, தவறு செய்கிறவர்கள் சுட்டிக்காட்டப்படுகிற பொழுது தங்களுடைய தவறுகளையும் அறியாமை உணர்ந்து உடனே திருத்திக் கொள்வார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களாகவும் நியாயவாதிகளாகவும் ஒழுக்க சீலர்களாகவும் உண்மையுள்ளவர்களாகவும் அறநெறி தவறாத நீதிமான்களைப் போல மக்கள் முன்னால் இரட்டை வேடம் போட்டு நடிக்கின்றவர்களை ஒரு நாளும்
மாற்ற முடியாது, மீட்க முடியாது. அவர்களுடைய சித்தாந்தம் தங்களுக்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை வேறு, மக்கள் முன்னால் பார்க்க அவர்கள் முன்னால் வாழ்கிற வாழ்க்கை வேறு. மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகின்ற ஒரு சித்தாந்தம், அதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஆடுற மாட்ட ஆடி கறந்துக்கணும், பாடுற மாட்ட பாடி கறந்துக்கணும். எதிர்ப்பவர்களை எல்லாம் நண்பர்களாக்கி கொண்டு பிழைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறதோ அதெல்லாம் அமுக்கி, அவர்களை மட்டும் அமுக்கி தம்முடைய பணிகளை செய்து கொண்டே போக வேண்டும். இந்த உள்ளார்ந்த சித்தாந்தம் இருக்கிறவர்கள் மாறவே முடியாது. மாற்றத்திற்கான வாசலே அவர்களுக்கு தெரியாது. பாழும் கிணத்திலே இருக்கிற நீர் இறைக்கப்படாத பொழுது அந்த தண்ணீர் நச்சுத்தன்மை வாய்ந்ததாக மாறிவிடுகிறது அல்லவா? அதுபோல இவர்களுக்குள்ளே இந்த மனம் மாறாமல் இருக்கிறார்கள் அல்லவா? தங்களை அரசர்களாக, ஆழ பிறந்தவர்களாக நினைத்துக் கொள்ளுகிறவர்கள் மாற மாட்டார்கள். எல்லாருக்கும் நல்லவர்களாக, எல்லோருக்கும் ஒழுக்க சீலர்களாக காண்பித்துக் கொள்ளத்தான் முயற்சி எடுப்பார்கள். தப்பித்தவறி தங்களிடம் இருக்கிற இரட்டை வேடம் வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்பதிலே அவர்கள் மிக மிக உறுதியாக இருப்பார்கள். நடிப்பவர்கள் நாணம் இல்லாதவர்கள். வேஷதாரிகள் தங்களை வெளியே காட்டிக்கொள்ள விரும்பாதவர்கள். ஆனால் தங்கள் வாழ்க்கையிலே மிக ஒழுக்க சீலர்களாக, தூய்மையானவர்களாக காட்டிக்கொள்வார்கள். பயிர்களும் களைகளும் ஒரு சேர இருப்பது போல களைகள் தான் பயிரை விட மிகச்சிறந்ததாக இருக்கும். பதர்கள் பலனற்றவர்கள், பயன் தராதவர்கள், யாருக்கும் பலன் தராதவர்களாக இவர்கள் இருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் தங்களை வளமாக்கிக் கொள்ள எல்லா வழிகளையும் கடைபிடிப்பார்கள். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் தன்னிடம் அடையாளத்தை கேட்ட பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் சாடுகின்றார். அவர்கள் கேட்ட உடனே என்ன கேட்கிறார்கள்? போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என்று விரும்புகிறோம். இங்கு வேடிக்கை பார்க்க, ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை பார்க்க பார்க்கதற்காகத்தான் இவர்கள் விரும்புகிறார்கள். யார் இதை செய்ய முடியும்? இயேசு செய்கிறார் என்றால் இவர் யார்? இவர் எப்படிப்பட்டவர்? இவரை பற்றி மறைநூல்களில் குறிக்கப்பட்டது என்ன? இவரை பற்றி தான் கூறியிருக்கிறதா? இவரை போல இதுவரைக்கும் யாரு செய்யவில்லை என்றால் இவர்தான் செய்கிறார் என்றால் இவர்தான் மெசியா என்பதை புரிந்து கொள்ளாமல் ஆயிரம் அற்புதங்களை செய்திருந்தாலும் மறுபடி ஒரு அற்புதத்தை செய், நான் நம்புகிறோம் என்று அடையாளம் கேட்கிறார்கள். போதும் என்ற அளவுக்கு இயேசு செய்துவிட்டார். வாய் திறந்து தான் சொல்லவில்லை என்றாலும் கூட யூத மக்கள், முக்கியமாக மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், தோராவை படித்தவர்கள், தோரா ஐந்து புத்தகங்கள், மோயிசன் புத்தகங்கள் எல்லாவற்றையும் படித்திருப்பார்கள். அந்த இறைவாக்குகளையும் இறைவாக்கு நூல்களையும் ஒரு படித்திருப்பார்கள். படித்திருந்தும் கூட இயேசுவின் காலத்திலே, மெசியா காலத்தில் என்னெல்லாம் நடக்குமோ என்று முன்னறிவிக்கப்பட்டதோ அதெல்லாம் நடக்கிறது. ஸ்நானக அருளப்பருடைய சீடர்களுக்கு சொல்லுகின்றார், போய் சொல்லுங்க, குருடர் பார்க்கின்றார், முடவர் நடக்கின்றனர், இன்று எல்லாவற்றையும் நடக்கிறது என்று போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். மெசியாவின் காலத்தில் மட்டும்தான் இது நடக்கும். வேறு யாரு போலி தீர்க்கு தரிசிகளால் ஒருவர் கூட இதை செய்ய முடியவில்லை. இவர்கள் மறுபடியும் வேடிக்கை பார்ப்பதற்காக இயேசுவை அற்புதம் செய்ய வைத்து மிரக்கல் ஒர்க்கராக பார்த்து ரசிப்பதற்காக
ஒரு புது புது அதிசயங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள். இயேசு கோபத்தின் உச்சத்துக்கு போகிறது, விபச்சார தலைமுறை ஒன்று அடையாளம் கேட்கிறது என்று சொல்கிறார். எவ்வளவுதான் செய்கிறது அன்பிக்கினவர்களே, ஒரு ஒரு படம், அந்த படத்திலே ஒரு மனிதன் ஒரு காம்பவுண்ட் சுவரை எட்டி பார்த்து கொண்டிருக்கிறான். கஷ்டப்பட்டு கை பிடித்து எட்டி அந்த காம்பவுண்ட் சுவருக்கு அந்த பக்கம் எட்டி பார்த்து கொண்டிருக்கிறான். அது உயரமான காம்பவுண்ட், ஒரு சுற்றுச்சுவர். அந்த சுற்றுச்சுவருக்கு அந்த பக்கம் என்ன இருக்கிறது என்பதை இவன் அந்த சுவற்றை பிடித்து தாங்கி வெளியே பார்த்து கொண்டிருக்கிறான். விஷயம் என்னவென்றால், அவன் காலுக்கு கீழே ஒரு 50 ஏணிகள் கீழே படுக்க வசதியில் ஒன்று மேல் ஒன்றாக கிடக்கிறது. இவற்றின் மேலே கிடந்த அந்த ஏணி மேல் அதுவரைக்கு ஏறி கஷ்டப்பட்டு பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு ஏணி கொடுத்திருந்தால் போதும், அந்த ஒரு கொடுத்த ஏணியை அவன் நேராக நிறுத்தி சுவற்றிலே வைத்து அவன் ஏறி சுலபமாக பார்த்திருக்கலாம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புக்கான அந்த ஏணிகள் அத்தனையும் கீழே கொடுக்கப்பட்டான். தெரியவில்லை, பயன்படுத்த தெரியவில்லை. இந்த ஏணி என்றால் என்ன, எதற்காக இந்த ஏணி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்களை புரிந்து கொள்ளாததனால் அவன் கிடைக்கிறதெல்லாம் அப்படி கிடைக்கு வாசமாக எல்லாம் போடுகிறான். இன்னும் பத்தலை ஒன்று கொடுங்க, இன்னும் பத்தலை கொடுங்க என்று சொல்லி எல்லாவற்றையும் வாங்கி போட்டு விட்டு மேலே ஏறி பார்க்கிறான். சமீபத்தில் ஒரு காணொளி, அதுல ரோட்டு கடையில ரோட்டோ தள்ளுவண்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே குழம்பு, பக்கத்துல குழம்பு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த வேலைக்காரன் சொல்லி முதலாளி சொல்லுகிறார், டேய் சக் உப்பு இருக்கான் பாரு அப்படிங்கிறார். உடனே அவன் கரண்டியை எடுத்து, இந்த கரண்டியிலே குழம்பை எடுத்து டேஸ்ட் பண்ணுகிறான். டேஸ்ட் பண்ண உடனே முதல் உப்பு இருக்காடா, உப்பு இல்லைங்க, கொஞ்சம் உப்பு போடு அப்படின் உப்பு அள்ளி போடுறான். மறுபடியும் செக் பண்ணி பாரு, மறுபடியும் இதே கரண்டி மறுபடியும் எடுக்காம கலக்கி எடுக்காம மறுபடியும் டேஸ்ட் பண்ணி, உப்பு இல்லைங்க முதலாளி அப்படின்னு. சரி அப்ப இன்னும் கொஞ்சம் உப்பு போடு, மறுபடியும் உப்பு அள்ளி போடுகிறேன். உப்பு இருக்கான் பாரு, மறுபடியும் இதே பழைய முதல்ல எடுத்து அந்த குழம்பைய டேஸ்ட் பண்ணி, ஏன்னா அதுல முதலே உப்பு இல்லை. ஒவ்வொரு தரையும் அதை டேஸ்ட் பண்ணுகிற போல உப்பு இல்ல முதலாளி உப்பளி போடு, உப்பு இல்ல முதலாளி உப்பளி போடு, உப்பளி முதலாளி போட. கடைசியில பார்த்தா என்ன முதலாளி கொஞ்சம் கூட உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செய்யணும், சட்டி அந்த உப்பு சட்டியை எடுத்து உப்பெல்லாம் உள்ளே கொட்டுகிறான். அது போல எவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்தாலும் இன்னொரு முறை அற்புதம் செய்ய மாட்டாரா? இப்ப சரி பழசில விடுங்க, இப்ப ஒரு அற்புதம் செய்ய நான் நம்புறேன். ஆண்ட சொல்ற விபச்சார தலைமுறை, நீ திருந்த மாட்ட போ, திட்டுகிறார். நம்புகிறவர்களுக்கு எந்த விதமான அடையாளங்களே தேவையில்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, தெய்வ பயம் உடையவர்களாக, விவிலியத்தையும் திருச்சட்டங்களையும் கண்ணும் கருத்துமாக கடைபிடிப்பார்கள். ஏசாயா புத்தகம் 51:5 இவ்வாறு நாம் கேட்கிறோம். ஏசாயா 51 எடுத்துக்கொள்ளுங்கள், 5 எடுங்க. ஏசாயா 51:5 என் மக்களே, நான் சொல்வதை கேளுங்கள், என் இனமே எனக்கு செவி கொடு. நான் சொல்வதை கேளுங்கள், எனக்கு செவி கொடு என் மக்களே என்று சொல்லுகிறார். நாம் செவி கொடுக்க வேண்டும், சொல்வதை கேட்க வேண்டும். கேள்வி ஞானம், நிறைய கேட்க வேண்டும். நமக்கு தெரியலையா, 4 கேட்கணும், இது சரியா தப்பா, அல்லது ஆண்டவரிடமே தூய ஆவியானவரிடமே கேட்க வேண்டும். நான்
நான் நினைப்பது சரியா, என்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துங்க, நான் நம்புவது சரியா தப்பா, என்னுடைய கேளுங்க, நான் உங்களுக்கு அனைத்தையும் கற்பிப்பேன். தூய ஆவியார் அனைத்தையும் தெளிவாக்குவார் என்று திருவிவிலியம் கூறுகிறது. தூய ஆவியானவரே நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என்று திருவிவிலியம் நமக்கு கூறுகிறது. நேற்று இரண்டாம் வாசகத்திலே தூய ஆவியானவரே நமக்கு துணையாக நிற்பார் என்று வாசிக்க கேட்டோம். கடவுள் நம்மோடு கூட எப்பொழுதும் இருப்பதன் அடையாளம் என்னவென்றால், நமக்குள்ளே ஆவியானவர் இருந்து நம்மை மனசாட்சியின் குரலாக நம்மை நெறிப்படுத்துகிறார் அல்லவா, அதுதான் நமது அடையாளம். அது ஒன்று போதும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு வரையும் ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் வழி நடத்துகின்றார். திருப்பாடல் 50:23 வசனத்தின் இரண்டாம் பகுதியிலே, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் தரும் அருளை கண்டடைவர் என்று சொல்கிறது. நாம் நம்முடைய வாழ்வை செம்மைப்படுத்த வேண்டும். நன்றி நற்செய்தியில் சொன்னது போல நமக்குள் இருக்கிற களைகளை நாம் அப்புறப்படுத்த வேண்டும். நாம தான் எடுத்து முயற்சி பண்ணணும். நாம நல்லா இருக்கணும்னா நல்ல வழியில் செல்லணும், குறுகலான பாதையிலே செல்லணும், அகன்ற பாதையிலே பாவ வாழ்விலே செல்லக்கூடாது. யாரும் பார்க்கல, யாருக்கு தெரியாது என்பதனால் தீ நெறியிலே செய்யப்படுகிற ஒவ்வொரு செயலும் நன்னெறியாகிவிடாது. 4 பேர் முன்னால் சொல்லி வெக்கப்பட வைக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் தனிப்பட்ட முறையிலும் தனியா இருக்கும்போது செய்யாதே என்று சொல்லுவார்கள். 4 பேர் யாரும் பார்க்கல, அதனால இது தப்பு இல்லை என்ற மனதை நியாயப்படுத்தி கொண்டு, எண்ணங்களை நியாயப்படுத்தி கொண்டு தனிப்பட்ட முறையிலே தீ நெறி சார்ந்த எந்த ஒரு செயலை செய்கிற பொழுது அது நிச்சயமாக உறுத்தத்தான் செய்யும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். உன் வழியை செம்மைப்படுத்து. நீ தனியாக இருந்தாலும் சரி, யாரும் பார்க்கவில்லை என்றாலும் சரி, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ தனியாக இருந்தாலும் செய்யாதே. உன் வாழ்வை செம்மைப்படுத்து. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 51:5 வசனத்திலே, என் மக்களே நான் சொல்வதை கேளுங்கள், என் இனமே நான் எனக்கு செவி கொடு என்று. ஆக அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் யார் பேச்சை கேட்கிறோம், யாருக்கு செவி மடுக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். நமக்குள்ளே மனமும் ஆன்மாவும் இருக்கிறது. மனம் உலக சார்ந்தது, ஆன்மா இறைவனை சார்ந்தது. இந்த ஆன்மா எப்பொழுதுமே நம்மை கீழ் நோக்கி தான் இழுக்கும். பாவத்துக்கு ஏதுவான வழிகளில் அகண்ட பாதையிலே சந்தோஷமாக இருக்க எந்த வழியிலும் செல்லலாம் என்கிற சித்தாந்தத்தோடு இருக்கிற மனம் போகிற போக்கிலே நம் கால் போகக்கூடாது. கால் போன போக்கிலே மனிதன் போகக்கூடாது. நம்முடைய ஆன்மா பரிசுத்த ஆவி அங்கிருந்து நமக்கு வழி நடத்துகிற இறை செய்தியின்படி, ஒழுக்க விதிகளின்படி நம் வழியை செம்மைப்படுத்தினால் நம்முடைய இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுத்தால், ஆண்டவருடைய பேச்சுக்கு செவி கொடுத்தால் நிச்சயமாக நாம் நன்னெறிக்கு வரலாம், நல் நிலைக்கும் வரலாம். அத்தகைய உணர்வோடு நாம் திருப்பலியில் தொடர்ந்து கலந்து கொள்வோம், மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் வாழ்வை நெறிப்படுத்தி நேரிய வழியில் நடக்க உம்முடைய துணையையும் தூய ஆவியானவருடைய ஆலோசனைகளையும் வழி நடத்துதலையும் எங்களுக்கு நிறைவாக தாரும். அதன்படி நடக்கக்கூடிய நேர்மையையும் மன வலிமையையும் ஆன்ம வலிமையையும் உறுதியையும் எங்களுக்கு தருவீராக. இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாகவும் பார்த்து மன்றாடுகின்றோம்
ஆண்டவரே அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனும் இது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் பயணமானது அப்பத்தை முக்கப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பை பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பை பங்கு பெறுவோமாக. ஆண்டவரை அனைத்துலை நிறைவா நீ வாழ்த்து பெறுகிறார்கள். ஏனெனும் இது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பு பயணமானது ரசத்தை கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவன் கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உன் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தி. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள மடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்திருக்கிறார்க. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே, இரவு விருந்தை அருந்தி இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் மூக்குப்பு கொடுக்கின்றோம். உன் துருமம் நின்று முக்கூழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் உத்துறவையை நினைவு கொண்டிருக்கும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள்,
உடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும் ஜெபியுங்கள். எல்லா துரு நிலையினராகிய அனைவரோடும் உம்முது துரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேல் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரர்களையும் நினைவு கொண்டிருளும். அனைவரும் இறந்த அனைவருக்கா ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினைவாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர்த்தான பிடித மரியாள், அவருடைய கணவரான பிடித யோசிப்பு, பிடித திருத்துதர்கள், இவ்வுலகில முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலின் எப்படி சலை மதம் மற்ற பிடிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றெந்தும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மை மன்றாடுகிறோம். உமது இறைக்கு உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருப்பீராக என்று வாழ்நாற்று செய்கின்றவர் நீரே. ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மருது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கின்றவர். இச்செம்மரியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கமை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிட்ட சிலுவை அடையாளத்தினால் எங்கள் சத்திற்கிடமிருந்து எங்களுடைய சித்தரிடம் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே